எங்க போறோம் சரோஜினி தெரு நீ முண்டமா வெளியில போக போற மாமா
சுமதி பார்க்கல இல்ல ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன இந்தா Thank you. அட்டே அத மறந்துறாத நீங்க அந்த பக்கம் போங்க ஓஹோ நான் போணுமா நான் இப்ப எப்படி வந்து பார்க்கல ஹலோ நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாசா சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10000 ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆளன் புரியங்களா அம்மா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்து அனுப்புறேன் சுமதி சுமதி ராஜு ரூபாய் என்ன மாத்தி வச்சிருக்காங்களே சுமதி பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லதா இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 உட்காரு உட்காருங்க நீங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காரு உட்காருங்க யார் நீங்க நான் தான் ராஜேஷ் அர்ஜுண்டா சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி ஆமா இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் சட்டு கதர் துண்டு பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி தேசபக்தி ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது அவர்தானே உங்களை இங்க அனுப்பிச்சது அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு தெரியாத இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு முதல்ல என் வீட்டை விட்டு போங்க உங்க வீட்டை விட்டு போணுமா இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ சார் இன் 1930ஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான் இது என் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் முருகா ஏ ராஜு சுமதி என்ன சத்தா இவங்க யாரு என் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்தே வர்றாங்க ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க அம்மா இது ஏன் வீடு இன் 1930ஸ்ல எங்க மாமா வாங்கின வீடு நானும் ராஜலா வளர்ந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும் இது எங்க வீடு என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க இது 43வது நம்பர் வீடு தானே ஆமா இது டி நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில மூட குழம்பி போச்சு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் மன்னிச்சிருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல இந்தாங்க 4 ரூபாய் எதுக்கு உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடறதுக்கு ஐயோ 3 ரூபாய் தான் அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க 1 ரூபாய் கொடுத்துருங்க நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே பாருங்க நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க 43வது நம்பர் வீடு டி நகர் சரோஜினி தெரு சரோஜினி தெரு வரங்க புக்கு புக்கு அது எங்களுது மறந்து போய் இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை உன்ன சொல்லலையே ஒரு நிமிஷம் இது யார் போட்டது சார் எங்கேயும் பார்த்ததே இல்லையே அம்ரே புக்கார்ட்
மெர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வரேம்மா வரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கார், பெரு பேர் தான் மறந்துடுறார். டக்கருவா பாத்தியா, நம்ம கால வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா, பாரு விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா இருந்தாலும் நான் தண்டு போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு இத பெட்டு பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட? ஏ கொஞ்சம் புடி. உறவாடுறதும் பெட்லதான், உறங்குறதும் பெட்லதான், உயிர் போறதும் பெட்லதான். என்ன தத்துவம்? இல்ல இப்ப உறங்குங்க. சரிங்க. தயிர்சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். மறுபடியும் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பாத்துடணும், ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன், என்ன கொன்றாதீங்க அண்ணே.